திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே. நமஸ்காரம் எல்லாருக்கும். மகாகந்த சஷ்டி விரதம் நடந்துட்டுருக்கு. நாளைக்கு சூர சம்ஹாரம். மகாகந்த சஷ்டி சமாராதனை எங்கள் வீட்டில் ஸ்கந்த சஷ்டி சமாராதனைங்கிற பேரில் வருஷம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். எனக்கு பழனி தான் வந்து, பழனி முருகன் தான் எங்கள் வீட்டுக்கு குலதெய்வமே. அதனால் முருகனோட பூஜை இதெல்லாம் ரொம்ப நிறையா நடக்கும். வீடு பூரா பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்கும். முருகன் டிஃப்ரெண்ட் இதில் இருப்பார். அவர் மயில் மேலே ஒன்றுனா வள்ளிதேவை செய்யணும் ஒன்று அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த படமெல்லாம் ரொம்ப அரிய புகைப்படம். இந்த முருகனோட சாமி படமெல்லாம் எங்கள் வீட்டில் உண்டு. ஸோ இந்த வருஷம் எங்கள் வீட்டில் ஸ்கந்த சஷ்டி வந்து 95வது வருஷமாக கொண்டாடப்படுறது. அது கேட்டுட்டு எனக்கே ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. கூஸ்பம்ஸ் வந்துடுத்து எனக்கு. 95 வருஷமாக ஒரு வீட்டில் நடந்துட்டுருக்குன்னு பாருங்க. அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா வந்து ஒரு 60 வருஷம் அப்பா பண்ணினார். இப்போ ஒரு கடந்த ஒரு 30 வருஷமாக என் தம்பி பண்ணிட்டுருக்கான். இதை விடாமல் ரொம்ப இதுவாக பண்ணிகிட்டு இருக்கா. முருகன் நாளைக்கு வந்து சமாராதனை வந்து நாளைக்கு விசேஷ பூஜை வீட்டில் வந்து வாத்தியார் மாமா ஒருவர் வந்து பண்ணி வைக்கிறதுக்கு ஒரே பூவும் மற்றதையுமாக வீடு அப்படியே ஜொலிக்கும் நாளைக்கு. முருகன் படம் பார்த்தீங்கனாக்க இந்த படம் வந்து ஒரு ரேர் பிக்சர்னு சொல்லலாம். இது வந்து சுமார் 100 வருஷகால பழமையான முருகன் படம். இந்த முருகனே பாருங்க ரொம்ப வித்தியாசமாக இருப்பார். எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரிஜினல். இதெல்லாம் என் தம்பி வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரிண்ட்டு போட்டு கொடுத்தான். ஸோ இது வந்து பிரிண்ட் போட்டு எடுத்த படம் இது. ஆனால் இது ஒரிஜினல். இது வந்து ரேராக தான் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. இந்த விக்கிரகம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து திருத்தணிக்கு நாங்கள் பேருந்த போது வாங்கினோம். இந்த முருகனோட ஃபேஸை பார்த்தாலும் ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு. அந்த முருகனோட ஒரு விக்கிரகத்தை பார்த்தாலே நான் அப்படியே இந்த ஸ்லோகம் சொல்லிவிட்டு அவரை பார்த்தாலே என்னவோ அவர் வந்து உன்னோட மனக்கவலையெல்லாம் நான் நீக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கும் என்னை பார்த்து. அவ்வளோ எனக்கு பிடிச்ச ஒரு விக்கிரகம் இது. இங்கே பிறந்தத்துக்கு வந்து பழனி முருகன் தான் குலதெய்வமே. ஸோ வருஷம் பழனிக்கு போகிறது, அங்கேருந்து பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வர்றது, கல்கட்டாவில் தெரிஞ்ச வாழ்க்கைலாம் எங்கள் அப்பா எப்படி லைனில் நிற்பாய் வரல இந்த பழனி பஞ்சாமிரதத்தை சாப்பிட்றதுக்கு. அந்த பஞ்சாமிரதங்கிறது அதோட சுவையை அதோட டேஸ்ட் சொல்லவே முடியாது. அதே மாதிரி விபூதி, அங்கே கிடைக்கிற விபூதிக்கு ஒரு தனி மனம். அதை எடுத்து இப்படி பூசிட்டாலே அது அவ்வளவு அந்த ரூம் பூராவே அந்த மனம் விபூதியோட மனம் இருக்க மாதிரி இருக்கும். அதனால பழனி முருகன் தான் வந்து குலதெய்வம். அதனால ஒரு வழிபாடு இந்த மாதிரி வருஷம் இந்த சமாராதனை பண்ணுறது, ஸ்கந்த சஷ்டியை இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நார்மல் ப்ராக்டிஸாக இருந்தது. எங்கே திரும்பினாலும் வீட்டில் வந்து முருகன் படம் தான் இருக்கும். பெரிய பிரம்மாண்ட சைஸ் படம் அதெல்லாம். முருகன் வந்து விதவித கோலத்தில் எங்கள் அதில் காட்சி தருவார். பெரிய பெரிய படம் அதெல்லாம். இப்போ நடந்துருக்கிற இந்த மகாகந்த சஷ்டி விரதம் இது வந்து இதில் இருந்தானாக்கா எத்தனையோ வித அருள் முருகனோடது நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுறது. குழந்தை அருள் உட்பட 16 சம்பத்துக்கள் என்னும் செல்வங்களை பெறலாம். அதுவும் முருகனோட அருளால். ஸோ இந்த கந்த சஷ்டி விரதம்ங்கிறது வீட்டிலையும் இருக்கலாம். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. சில இதெல்லாம் விரதம்னா அதுக்கு சில இது நியமங்கள் இருக்கு இல்லையா. சஷ்டினா என்ன அப்படின்னு கேட்கலாம். சூரனோட, அதாவது இந்த சூரபத்மனோட 6 நாட்கள் கடுமையாக போரிடுறாராம் முருகப்பெருமான். கடைசியில் வெற்றி பெற்ற நாளை குறிக்கிறது தான் இந்த சஷ்டி. ஸோ இந்த 6 நாட்கள் விரதம் இருப்பது பல விசேஷ பலன்களை தரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ நாளைக்கு முடிவடைகிறது இந்த சஷ்டி விரதம். அவர்களுக்கு என்ன சௌரியமோ அதை செஞ்சிட்ருக்காங்க. நிறையா பேரால் அந்த 6 நாளைக்கு இருக்க முடியலன்னா நாளைக்கு மாத்திரமே ஒரு நாள் அந்த விரதம் இருந்துட்டு பாலும் பழமுமோ இல்லை அதுவும் இல்லாமல் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகனோட அருளை பெறுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் முடியுமோ முடிகிறவங்க மாத்திரமே இருக்கணும். இல்லைன்னா நிறைய பேர் பலவித ஸ்லோகங்கள் சொல்கிறாங்க. நம்ம முருகனை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓம் சரவண பவாய நமஹ அது சொல்லலாம். இல்லை கந்த சஷ்டி கவச்சம், கந்த குரு கவச்சம் இதெல்லாமும் படிக்கலாம். நான் வந்து வேல்மாறல் பதிகம் நான் ரொம்ப நாளாக ரொம்ப மாதங்களாக அதை படிச்சுட்டுருக்கேன். டெய்லியே படிப்பேன். அது ஒரு தடவை எனக்கு படித்தே ஆகணும். அதனால் அந்த மாதிரி வேல்மாறல் பதிகம் படிக்கலாம். வேல்மாறல்ங்கிறதுல அத்தனையும் கவர் ஆகிடுறது உங்களுக்கு. அது ஒன்று படித்த வினைகள் தீர்க்கும் வேல்
வேல் மாறல்னே பேர் அதுக்கு. அது வந்து ஒரு ஸ்லோகம் இல்லை, அது ஒரு ஔஷதம்னு சொல்கிறாங்க. ஔஷதம்னா மருந்து, அது ஒரு மருந்து, அது வந்து பதிகம் இல்லை அது. அதனால அது ஒரு நம்பிக்கையோடு வச்சு படித்தோம்னா பல நம்மளோட மனக்குறைகளாக இருக்கட்டும், உடல் குறையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த முருகன் வந்து கண்டிப்பாக தீட்டி வைப்பேங்கிறது தான் ஒரு இது. ஒரு நம்பிக்கை மாத்திரம் இல்லை, அது 100% அது நிஜம். அது நான் என் பிறந்த வீட்டு முருகன் படம் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். என் புக்காத்து விஷயத்தை பற்றி நான் உங்களோட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எங்கள் மாமியார்கிட்ட ஒரு முருகன் படம், பழங்காலத்து முருகன் படம் ஒன்று இருந்தது. அது இப்போ எங்கிட்ட இல்லை. ரொம்ப வருஷம் எங்கள் மாமியார் அதை பூஜை அறையிலேயே வச்சுட்டு இருந்தார். அப்போது ஒரு நாளைக்கு அந்த முருகன் படத்தை காமிச்சு எங்கிட்ட என்ன சொன்னது என்னன்னாக்க, எங்கள் மாமியாருக்கு வந்து ரெண்டு மூணு புள்ள குழந்தைகள் பறந்து இறந்து போயிட்டு இருந்ததுதான். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து இந்த முருகன் படத்தை கையில் கொடுத்து, இதை வச்சுக்கோ, இனிமே பிறக்கிற குழந்தை பாரு உனக்கு தங்கும், வந்து அதை முருகன் பார்த்துப்பான், இதை நீ நம்பிக்கையோடு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனதை எங்கள் மாமியார் தன்னோட ஆயுசு பரியந்தம் அதை வச்சுருந்தா அந்த முருகன் படத்தை. அந்த குழந்தை யாருன்னு கேட்குறீங்களா? அதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு எங்கள் அதிகாரம். இது ஒன்று போதும் என் முருகனோட அருள் வந்து கிடைச்சதுக்கு. அதனால் அவரை நம்பினவர்களை, அதுவும் அவர் பேரே வாரிசு கடவுள்னு தான் பேரான், அது குழந்தை பேர் வேணுங்கிறவங்க முருகனை கண்டிப்பாக நினைக்கணும், அவரை ஆராதனை பண்ணணும், அவரை துதிக்கணும் ஒரு உண்மையான ஒரு மனசோட. வெத்தலை தீபம் ஏற்றவர்களும் உண்டு. அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு வேண்டுதலுக்கு, வீடு கிடைக்கணும், கடன் அடையணும், குழந்தை இது வாரிசு வேணும், புள்ள செல்வம் வேணும்னு சொல்லி அவரவர்களுக்கு கோரிக்கை எத்தனையோ இருக்கே. நம்மளுக்கு வந்து எத்தனை வித கஷ்டங்கள், எத்தனை வித இது இருக்குது, அது ஒவ்வொன்றத்தையுமே இந்த கடவுள் தீர்த்து வைப்பேன்னு நம்பிக்கை. ஆறு விளக்கு ஏற்றி அதை வழிபடணும். ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டா கூட அதை சுவாமிக்கு எதிரே வச்சுட்டும், கந்த சஷ்டி கவச்சமோ இல்லைன்னா வேல் மாறலோ படித்தா நம்மளோட துன்பங்கள்லாம் தீரும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுறது. நான் இங்கே இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் முருகன் புரிஞ்ச அற்புதங்கள் ஏராளம். அந்த மாதிரி எங்கள் பிறந்தாட்டில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை பற்றி சொல்கிறேன். என் தம்பி ஃபேமிலி ஒரு வருஷம் பழனிமலைக்கு போயிருக்கார். எனக்கு குழந்தைங்களுக்கு முடி இறக்கணும், முட்டை போடணுங்கிறதுக்காக போயிருக்கார். என் தம்பி பையனுக்கு அப்போ ஒரு வயசு ஒரு மூதம் ஆயிருந்திருக்கும். இது நடந்து கிட்டத்தட்ட 25-30 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். முடி இறக்கியிருக்கு. அப்போ தான் அந்த குழந்தை, சின்ன குழந்தைகள் தானே ஒரு இடத்துல உட்காந்துருக்குமா, விளையாடி இருக்குகள், தாவி தாவி முடிச்சு என்ன பண்ணித்தோ தெரியல, ஒரு 3 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்துட்டான் அந்த குழந்தை. அனக்க எல்லோரும் பதறி போய், சரி என்னமோ ஆயிடுத்து, இப்படி கோவிலுக்கு வந்த இடத்துல இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்கா, எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டிருக்கா. அப்போ பார்த்துட்டு ஓடி போய் இந்த குழந்தைய கையில் எடுத்து பார்த்தா என்ன ஒரு அற்புதமும் ஆச்சரியமுங்கிற, ஒரு சிராய்ப்பு கூட இல்லை, ஒரு வீக்கம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அது வந்து அதிசயத்தில் அதிசயம், பெரிய மிராக்கிள் அது. இந்த மாதிரி வந்து ஒன்றுமே நடக்கலை அந்த குழந்தைக்கு, ஒன்றுமே ஆகலை. அப்போ அந்த கோவிலில் இருந்த இதில் பூசாரிகள்லாம் இருப்பா இல்லையா, அர்ச்சகர்கள், அவள்லாம் வந்து என் தம்பிக்கிட்ட சொன்னாலாம், இந்த மாதிரி இது வந்து முருகன் வந்து இந்த அதிசயத்தை உங்களுக்கு நடத்தி காமிச்சிருக்கார், அதனால நீங்கள் இனிமேல் வருஷந்தோறும் ஏதாவது ஒரு நாள் ஒருவேளை பூஜையோட கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் இது வந்து நீங்கள் முருகனுக்கு திருப்பி செய்கிற ஒரு கைமாறுன்னு நினச்சேன்னு செய்யணும். இன்றைக்கி 30 வருஷமாக என் தம்பி தம்பி வயசு ரெண்டு பேரும் பழனியில் பிப்ரவரியில் ஒரு நாள் இருக்கு, அதுக்கு குறித்து கொடுத்துருக்கா. அந்த மாதிரி அதை ஏற்றுண்டு இன்னும் 30 வருஷமாக போயிட்டு இருக்காவா ரெண்டு பேரும். அன்றைக்கி அந்த விழுந்த குழந்தை இன்றைக்கி எங்கே இருக்குது தெரியுமோ, ஜெர்மனியில் PhD டாக்டரேட் ஆகும். அதை சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. சஷ்டி சமாராதனையை பற்றி சொன்னேன் இல்லையா, எங்கள் அம்மா சிங்கிள் ஹேண்டடாக சமையல் பண்ணுவாள். வீட்டில் கேஸ் கிடையாது, வெறும் ஒரு அடுப்பு தான். அதை வச்சு நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, நாங்களாம் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகள். அப்போ எங்களுக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணி விட்ருவா, எங்களெல்லாம் விளையாட விட்ருவா, இல்லை அம்மா மடியாக சமைப்பா இல்லையா, அதனால் அந்த சமைக்கிற ஒரு பக்கம் நாங்கள் எட்டி கூட பார்த்துட முடியாது. அதில் குலாப் ஜாமுனுக்காக எங்கள் அப்பா வந்து இலையில பால் பாயசத்தை தவிர்த்து இன்னொரு ஸ்வீட் போடணும் அப்படிங்கிறதுக்காக குலாப் ஜாமுனுக்கு கோவா வாங்கிட்டு வருவா அப்பா. இதெல்லாம் எங்கள் அம்மா எங்கே கற்றுண்டு எந்த சமையல் கிளாஸுக்கு போனான்லாம் தெரியாது எங்களுக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சமைப்பா. சம்டைம்ஸ் எங்கள் பாட்டி வருவா, அதான் அம்மாவோட அம்மா, ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எங்கள் மாமி கூட வந்திருக்கா.
அந்த மாதிரி வந்து அதெல்லாம் சில டைம் தான், எல்லா வருஷமும் கிடையாது. 9:30 இலை போட்டுடுவா. ஏன்னா எல்லாரும் மாமாக்கள்லாம் எல்லாரும் ஆஃபீஸ் போகணும்ல, சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகணுமே. அதில் எத்தனை பதார்த்தங்களுக்கு அம்மா பண்ணுவான்னா அது சொல்லி மாளாது. இல்லை அவ்வளோ நல்லா சமையல் பண்ணுவா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு பக்தினால் அதை பண்ணக்கூடிய ஒரு இது, முருகன் பேரில் இருக்கிற ஒரு அளவில்லாத ஒரு பக்தி, அதுதான் சொல்ல முடியும். முருகன்னாலே அழகன்னு தானே பேர். எந்த முருகன் படத்தை பாருங்கோ, அதில் ஒரு அழகுடியே ஜொலிக்க முடியே. நம்மளுக்கே ஒரு மனசுக்கு பல சஞ்சலங்களாக இருக்கும்போது அது மனசுக்கு சமாதானம் அளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த முன்னாடியெல்லாம் அந்த ராணி முத்து கேரக்டர்னு வரும் பாருங்கோ, அதில் இருக்கிற முருகனோட படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே இந்த திராட்சை கண்களும் அதுவும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. முருகன்னு அழகன், தமிழ் கடவுளாம் முருகன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். கார்த்திகை மைந்தன், அதனால கார்த்திகேயன்கிற பேர் இவருக்கு. இதெல்லாம் நான் என்ன உபன்யாசம் அவற்றேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஏதோ கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான். ஸோ எல்லாரும் இந்த சஷ்டி சமாராதனா சஷ்டி விரதத்தை நல்ல அமோகமாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கேன்னு அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமஸ்கார்.